மகர ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, எப்போவுமே பொறுத்துடுறா பொறுத்துடுறான்னு சொல்லுவாள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா, குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டேன்னா மிகப்பெரிய மாற்றம், பிரயாணத்தை வேண்டாம், நீ கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறா, மேலதிகாரியை பற்றி நீங்கள் பேசாதீங்க, யாரை பற்றியும் கிண்டல் கேள்வி சொல்லாதீங்க. இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் கிடையாது, எந்த காரியமும் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கும். மகராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் இறைவன் வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நம்சுகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.